நாளில் இளம் குடும்பஸ்தரின் விபரீத முடிவால் கலங்கும் குடும்பம். அடுத்த வாரம் பாடசாலைகளை திறப்பது குறித்து இன்று முடிவு. இக்கட்டான நேரத்தில் இலங்கையை கைவிட மாட்டோம், ஐரோப்பிய நாடுகள் உறுதி. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊரழு பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் ஊரழு மேற்கு கணேசா வித்தியாசாலைக்கு அருகில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான 30 வயதுடைய சிவலோகேஸ்வரன் மதுரகன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் இன்று அதிகாலை 2 மணியளவில் வீட்டு முற்றத்தில் உள்ள மரத்தில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டார். மேலும் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை தெரிய வராத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த வாரம் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை இவ்வாறு முன்னெடுப்பது குறித்து விசேட கலந்துரையாடல் இன்று சனிக்கிழமை எடுக்கப்படவுள்ளது. நிலைமைகளை மீளாய்வு செய்து அடுத்த வாரம் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்து அதிகாரிகள் கலந்துரையாடவுள்ளனர். எரிபொருள் நெருக்கடி காரணமாக கொழும்பு மற்றும் மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்குவதற்கு கடந்த வாரம் கல்வி அமைச்சு தீர்மானித்தது. இதேவேளை அனைத்து கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகள் சொந்த விருப்பின் பேரில் இயங்குவதற்கும் கல்வி அமைச்சு அனுமதி வழங்கியிருந்தது. அத்தோடு நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகள் சிலவற்றில் ஆன்லைன் மூலம் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இக்கட்டான நேரத்தில் இலங்கையை கைவிட மாட்டோம் என ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய பிராந்திய நாடுகளை இலங்கையின் நண்பர்களாக கருதுங்கள் எனவும் இக்கட்டான நேரத்தில் இலங்கையை கைவிடாது தொடர்ந்தும் ஆதரவு அளிப்போம் என ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவிடம் உறுதியளித்துள்ளனர்.